வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி உருளைக்கிழங்குனாலே நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது குருமா தான். நான் இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் பட்டாணி உருளைக்கிழங்கில் புளிக்குழம்பு வச்சுருக்கேன். இந்த குழம்பு நான் வைக்கிறப்ப மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் நாங்கள் சைடிஷ் செய்ய மாட்டோம். இதில் இருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு ஆப்டான நல்ல குழம்பு இது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 பச்சை மிளகாவை இது போல் கீறி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதும் கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், 2 குண்டு மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடியானதும் நாம் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி நல்லா ஈஸியாக வதங்கிடும். இப்போ நாம் வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 1-2 நிமிஷம் அளவுக்கு வதக்குனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதில் காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்க போகிறோம். என்னோடய மிளகாய்த்தூள் காரம் கம்மிங்கிறதுனால நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தா போல் நீங்களும் உங்கள் மிளகாய்த்தூள் அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மிக்சி ஜார் தழுவுற தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நாம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து 50 ml தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி கரைசலை இதோடு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 180 ml தண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவோ குறைச்சோ தேவைக்கு ஏற்றா போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம குழம்பு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா 1 கொதி வந்ததும் அடுப்பை நம்ம மிதமான தீயில் வச்சுக்கிட்டு 1 தட்டு போட்டு மூடி 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விடலாம். இடையில இப்படி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுறப்ப நமக்கு குழம்புல நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இது மண் பாத்திரங்கிறதுனால அந்த சூடு கொஞ்சம் அதில் அப்படியே நிற்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நமக்கு எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு குழம்போட கலரும் மாறி இருக்குன்னு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.